நம்ம சொந்தங்களே, இது உங்கள் அருண் நாகலிங்கம். இது தமிழ்நாடு ட்ரெக்கிங்கான ஒரு பதிவு. தமிழ்நாடு ட்ரெக்கிங்ல ஒரு நகர் வளம்ன்ற ஒரு ஈவெண்ட்டு நம்ம போட்டிருந்தோம். அதுல நம்ம நண்பர்கள் சிலர் வந்து கோபி அண்ட் ஸ்ரீதர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம நேற்று இதுனா சனிக்கிழமை நம்ம கோவளம் பீச்சுக்கு போயிருந்தோம். கோவளம் பீச் பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம், இல்லை ஃபிஷ் சேல்ஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ரெண்டுமே மிக்சரான ஒரு இடம், நல்ல அமைதியான ஒரு கடற்கரை சூழ்ந்த ஒரு இடம். ஸோ நம்ம முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த கோவளம் பீச்சுக்கும் இப்போ நம்ம பார்க்குற அந்த கோவளம் பீச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் தென் நாங்கள் நம்ம அங்கே போய் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். பர்தரா வந்துட்டு இது வந்து கோவளம் பீச்சில் எடுத்த மீன் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. இங்க கோவளத்தை பொறுத்தல உள்ள என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே வந்து இங்க குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள், ஆண்கள் எல்லாமே வந்துட்டு கடற்கரையில மகிழ்ச்சியா குளிச்சு மகிழ்ச்சியா விளையாடிட்டு போற ஒரு இடம். பட் ஆனா இந்த கொரோனா பீரியட்ல வந்து அப்படி இல்லை. அது மாதிரி இப்ப யாரும் வந்து குளிச்சு மகிழ்ந்ததான் நாங்க அங்கே பார்க்கல. யாரும் கடல்ல இறங்கி குளிக்கல. அது ஒரு சேஃப்டிக்காக மக்கள் வந்துட்டு தங்களை தங்களே கட்டுப்படுத்திக்கிட்டு யாரும் போல. பெரும்பாலான மக்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாதுகாப்பு மாஸ்க் அணிஞ்சிருந்தாங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இங்க நாங்க போனபோது ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு தெரியும். ஃபிஷஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதுல நம்ம ரேட் வாங்கி ரேட்டு பேசி வாங்கறது தானே பெரிய விஷயம். அதுதான் நாங்களும் செஞ்சோம். தென் பாப்போம் வாங்க. ரெடி ஸ்டார்ட். இதுல வந்துட்டு கோபி நான் ரெண்டு பேரும் இதுல மீன் வாங்கணும். தென் கோபி வந்துட்டு அருமையான நண்பர். அதுக்கப்புறமா ஸ்ரீதர், அவரும் ஒரு இனிமையான நண்பர். இவங்க மூணு பேர், நாங்கள் மூணு பேரும் தான் சேர்ந்து இந்த ட்ரிப்பு போயிருந்தோம். எப்பவும் போல எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒன்றும் பெரிய அளவில் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ்ன்றது எதுவுமே இல்லை. இது ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு தெரியும் கோவளம் பீச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மார்க்கெட்டோட ஆரம்பிக்கிற இடம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து இந்த இது வரைக்கும் வரவே வராது. முன்னாடியே அந்த கன்னியம்மன் கோவில்லையே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து நம்ம நடந்து வர மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு 40% ஆஃப் வெஹிக்கிள் தான் வந்துட்டு பார்க்கிங் இருந்துச்சு. மக்கள் வந்து முன்னோட இப்போ 40% பீப்புள் தான் இங்கே வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கார் வந்துட்டு பீச் வரைக்கும் இப்போ அலோவ் பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம மார்க்கெட்டுக்கு போவோம். மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மார்க்கெட்டை பொறுத்தல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு பிஸியா இருக்கு. பட் ஆனால் முன்னாடியே இன்னும் நல்ல கூட்டம் இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இதில் வந்து ஒன்றும் பெருசா கூட்டம் இல்லை. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கூட்டம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க
லைன்ல தான் கூட்டம் இருந்துச்சு. பெரிய அளவுல வியாபாரம்ன்றது இங்க ரொம்ப பிஸியா நடக்கிற ஒரு இடம், அதெல்லாம் கொஞ்சம் வியாபாரம்ன்றது இந்த இடத்துல இந்த முறை நாங்க பார்க்கும்போது கம்மியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். விற்பனைக்கு இருக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கறத வந்து இங்க ஒரு விசாரிச்சு வச்சுப்போம். விசாரிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போர்டுக்கு போயிட்டு பிரைஸ் வந்துட்டு நம்ம நெகோசியேட் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷன் இங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்காக இந்த மார்க்கெட்ல வந்து ஒரு சில மீனோட விலையெல்லாம் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். யூஸ்வலா வந்துட்டு இந்த பீச்சை பொறுத்தவரை எப்பவுமே வந்துட்டு பிஸியா இருக்கிற பீச் நம்ம எப்பவுமே பார்த்தோம். பட் ஆனா மக்களோட கூட்டம்ன்றது இந்த இடத்துல குறைவா இருக்கு இப்ப இந்த ஆப்டர் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த இந்த போட்ல இருக்கிறவங்க கிட்டதான் நம்ம மீன் வாங்கணும். இங்க வந்து பரலா அந்த சூரா இந்த ரெண்டு டைப்பான மீன் தான் இவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அதனால நாங்க நெகோசியேட் பண்ணி பார்த்தோம். ஆனா ஒன்னும் அவங்களோட ரேட்டை குறைக்கிறவங்க இல்லை. 300 ருபீஸ் பர் பீஸ் ஒரு மீனோட விலைன்றது சூரான்ற மீனோட விலை பீஸ் ரேட்ல 300 ருபீஸ். அண்ட் தென் பரலாங்கிற மீனோட விலைங்கிறது பீஸ் ரேட்ல வந்து 700-800 அது மாதிரி ஒரு மீனுக்கு ஏற்ற ஒரு விலையை வச்சிருந்தாங்க. நாம எப்பவுமே வந்துட்டு ஆக்ஷன்ன்றது இருக்கோம். பட் ஆக்ஷன்ன்றது வியாபாரிகள் வந்து கூட்டமா இருக்கும்போது மட்டும்தான் அவங்க ஆக்ஷன் விடுவாங்க. மற்றபடி நம்ம இண்டிவிஜுவல் நம்ம வாங்க போறது ஏதோ ஒரு மீன் அது அதுக்கு வந்து அவங்க ஏன்னா இப்போ ஆக்ஷன் விட்டாங்கன்னா கூட ரேட்டு கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால ஆக்ஷன்ன்றது அங்கே நாங்கள் போனது லேட்டுங்கிறதுனால ஆக்ஷன்ன்றது விடலை. ஃபிக்ஸ்டு ப்ரைஸா வச்சிருந்தாங்க, அதில் நெகோஷியேட் பண்ணாங்க. நிறைய பேர் நெகோஷியேட் பண்ணி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் நான் இந்த போட்ல இருக்கிறவங்க அந்தளவுக்கு ப்ரைஸ் வந்துட்டு எதுவும் கம்பெனிலாம் தரல, ஃபிக்ஸ்டு ப்ரைஸா வச்சிருந்தாங்க. அந்த பிக்சர் பிரைஸுக்கே அவங்க முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் சேல் பண்ணாங்க. மற்றவங்களுக்கு என்ன எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. இந்த சூரா மீனோட ரேட்டுங்கிறது பர் பீஸ் 300 ருபீஸ் ரேட்டுக்கும் பர்லாங்கிற மீனோட ரேட்டுங்கிறது 700-800 அந்த ரேஞ்சிலையும் வச்சிருந்தாங்க. பீஸ் அந்த ஃபிஷ்ஷோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சொல்லுங்க
அது மொத்தம் மூணா, ஒரு பீஸ் 300 ஆ? இது இது 500, இது இது 300 ஆ? ஒரு பீஸா? அது 500. ஸோ மீன்களோட ரேட்டு நம்ம விசாரிச்சாச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்க எவ்வளோ விலை குறைச்சி கேட்டாங்க, பட் ஆனால் அவங்க ஒன்றும் அந்தளவுக்கு விலை குறைக்கவே இல்லை. அவங்க வந்து அந்த பர்லாங்கிற மீனை வந்து விலை குறைச்சி தர தயாராக இருக்காங்களே தவிர அந்த சூறாங்கிற மீனை வந்து விலை குறைச்சி தரத்துக்கு அவங்க தயாராக இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மீனை தான் வாங்க வேண்டியதாக போச்சு. நான் கடைசியா வந்துட்டு ரெண்டு சூறா மீன் வாங்கினேன், 600 ருபீஸ்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் இதை கிளீன் பண்றதுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு மீனுக்கு வந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, ரெண்டு மீனுக்கு வந்து 80 ருபீஸ், அண்ட் தென் பிளாஸ்டிக் கவர் அதுக்கு தனியா 5 ருபீஸ் ரெண்டு கவர் சார்ஜ் பண்ணாங்க. 90 ருபீஸ் கிளீன் பண்றதுக்கு அந்த செலவாச்சு. ஸோ நம்ம இப்போ மீனும் வாங்கியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம், பீச் இருக்கு. பீச்சில் என்ன பண்ணணும், மிஞ்சி மிஞ்சி போனால் குளிக்க முடியும். இங்கே வந்து ஆழம் ரொம்ப கம்மி. என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு பிள்ளைகள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம்னா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் யாரும் குளிக்காததுனால நாங்களும் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அடுத்ததான் நம்ம ஒரு ஃபிஷர், லோக்கல் ஃபிஷர்மேனை நல்லா டைவ் அடித்தாரு, நல்லா ஸ்விம் போகிறதுக்கு ட்ரை பண்ணார். அந்த சமயத்தில் யாரோ அவரை கூப்பிட்டாங்க. திருப்பி கூப்பிடும் போது நான் அவரை திருப்பி ஒரு டைவ் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட் டைம் போகும்போது டைவ் அடிச்சு தான் போனார். ஃபஸ்ட் டைம் ரொம்ப சூப்பராக டைவ் பண்ணார். பட் ரெண்டாவது நான் ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டைவ் அடிச்சா அது சின்ன டைவாக தான் இருந்துச்சு. பெரிய முதல்ல அடிச்சு நல்ல பெரிய டைவ், டபுள் டைவ் அடிச்சாரு, நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் நான் அந்த சமயத்தில் அதை ஷூட் பண்ண முடியல, ஏன்னா அவர் திடீர்னு டைவை அடிச்சிட்டாரு. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், சரி அவ்வளோ ஷூட் பண்ணிருக்கலாம்னுட்டு. ஸோ அவர்கிட்ட நான் திருப்பி நான் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் அவர் சிங்கிள் டைவ் தான் அடிச்சாரு. பட் இருந்தாலும் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. லோக்கல் ஃபிஷர்மேன்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல எவ்வளோ ஆழம் இருக்குது, என்ன இருக்குது, எந்த இடத்துல கல் இருக்குது, எந்த இடத்துல பள்ளம் இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். தம்பி ஒரு டைவ் அடிக்கிறீங்களா? இருங்க, சரி. குழந்தைங்க வந்துட்டு தண்ணியில் விளையாடுது. ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆழம் இப்போ இவர் இந்த லோக்கல் ஃபிஷர்மேன் இந்த கடலில் இப்போ நடந்து போவார் இல்லை, அப்போ பாருங்க இதோட ஆழம் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். படுத்தாலும் எழுந்து நிற்கிறது முட்டி கூட உள்ள போல, அந்த அளவுக்கு தான் ஆழம். அப்படியே ஓடதான் இருப்பாரு, எவ்வளோ தூரம் போயிட்டாரு ஆனால் வந்து உள்ள முட்டியே உள்ள போல. அதுதான் இப்பதான் ஓரளவுக்கு முட்டி கீழே தண்ணி போயிருக்கு, இன்னும் இடுப்பு வந்துட்டு இன்னும் இல்லை. அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஆழம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அலைகளும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமானதா இல்லை, ஒரு அழகா சாந்தமான அலைகள் தான். பெரிய அலை ஆக்ரோஷமான அலைகள் இல்லை. அதுவே வந்து குளிக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த லோக்கல் ஃபிஷர்மேன்
அங்க போயிட்டாரு. அந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்க்க பெரிய அளவுல ஆழன்றது இல்லை. அது இந்த கோவலத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததான் நம்ம ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அவங்க வாங்க வேண்டியது மீன் வாங்கியாச்சு, பார்க்க வேண்டியது பீச்சு பார்த்தாச்சு. இப்போ இதுல வந்து கோபி நம்மளோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்ரீதர், இவர் தான் ஸ்ரீதர். போட்டோவுக்கு அவ்வளவா போஸ் கொடுக்காத ஸ்ரீதர், போட்டோனாலே கொஞ்சம் ஒதுங்கிடுவாரு. அதனால இவர் நம்ம வளைச்சு பிடிச்சி தேடி பிடிச்சிதான் போட்டோக்கு நிக்க வைக்கணும். ஓகே, நம்ம டீம்ல எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு குணாதிசயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பட் நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறது நம்ம லைக் பண்றோம் பாருங்க, அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி. ஃபைனல் டச். ஹலோ மெம்பர்ஸ், ஹலோ சொல்லுங்க. கடைசியா இதான் முடிக்க போறோம். ஓகே, பை பை. இதோட முடியுது இந்த ட்ரிப்பு. அதுக்கப்புறமா அங்கிருந்து நாங்க கிளம்பி வந்தோம். கிளம்பி வந்து வர வழியில ரிஃப்ரெஷ்மெண்ட்டுங்கிறது பாதி வழியில ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த இடத்துல டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் இன்றைய நடந்ததுல உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இந்த இதுல என்ன அப்படின்னா, நல்ல நம்ம ரெகுலரா போயிட்டு வர்றது தான், இதுல ஒண்ணும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா வீட்லயே இருந்ததுனால கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ன்றது கிடைச்சிது. ஃப்ரெண்ட்ஸோட போனதும் சந்தோஷமா இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி வந்துட்டு இதுல இந்த ட்ரிப்ல வந்து பெரிய பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு ட்ரிப் தான். பட் ஆனா அதுவும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா வீட்லயே 4 மாசம் இருந்துட்டு போனது அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் மேலும் பல ட்ரிப்புகள் நம்ம போவோம். அந்த ட்ரிப்பில் நடந்ததில் நம்ம உங்களை கூட ஷேர் பண்ணிப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் அருண் நாகலிங்கம், தமிழ்நாடு ட்ரெக்கிங் குரூப்புக்கான பதிவு.